ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சீக்ரெட் டெக்ஸ். இது அம்மாவின் கைமணம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா வந்து தீபாவளி ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு நம்ம ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து எல்லாருமே நிறைய வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். பட் நம்ம அந்த லிஸ்ட்டில் மிஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா முறுக்கு. எல்லாருமே முறுக்கு செய்வாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் வந்து செய்வாங்க. நாங்கள் எப்படி முறுக்கு செஞ்சோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீட்லேயே மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறுக்கு மாவு 2 கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எப்படி செய்கிறதுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். மாவு பச்சரிசி அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை வந்து 5 கப் மெஷர் பண்ணுங்கள். 5 கப்புனால் 1 கிலோ, அந்தளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து அதாவது வெள்ளை உளுந்து எடுத்துக்கணும். 1 கப்பு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. அந்த பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல வெயில் அடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு எடுத்து நீங்கள் அந்த அரிசியை வாயில் போட்டு பார்த்திங்கன்னா தெறிக்கணும், அடுக்குன்னு சவுண்டு கேட்கணும். அந்தளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சு எடுத்துட்டு உளுந்து 1 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த உளுந்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கடாயில் போட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் எள்ளும் சேர்த்துக்கலாம், இல்லை ஜீரகம் இருந்தால் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி முறுக்கு மாவை வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா சட்டுன்னு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10-15 முறுக்கு வந்து சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கும் வந்து சும்மா இருக்க டைமில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்கள் போய் கடையில் எதுவும் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். முறுக்கு வந்து பிகினர்ஸ் வந்து வீட்லேயே நான் முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி முறுக்கு சுட போகிறேன் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது தான். நல்லா ட்ரையாக இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் இல்லை, நீங்கள் டால்டா இருந்தால் டால்டா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அடுத்து நீங்கள் முறுக்கு சுடுறப்ப பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து அந்த எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் தான், சின்ன டிப்பு தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாவு பிசையிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காய வச்சுருப்பீங்களா, அந்த சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா வந்து முறுக்கு எண்ணெய் குடிக்காது. இது போல் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். 1-5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுக்கலாம். அடுத்து நம்மளோட குழல் எடுத்து எண்ணெய் அச்சு போடணுமோ போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பேனில் ஆயில் ஃபுல்லாக வந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வில்லை வந்து நான் போட போகிறேன். உங்களுக்கு வந்து உங்களோட அச்சில் இருக்கிற எந்த வில்லை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வில்லை வந்து எனக்கு முறுக்கிட்ட பக்கத்தில் வரும், கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அச்சில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து முறுக்கு பிழியறதுக்கு வந்து ஈஸியாக வரும். இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்பாக இருக்கும், புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். பக்கத்தில் ஒரு சின்ன பிளேட் வச்சு நான் புளிஞ்சு விடுறேன் பாருங்கள், டக்குன்னு புளிய வந்துடும். புது அச்சா இருந்தால் கூட வந்து டக்குன்னு வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு நம்ம போடுறப்ப முறுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து கொஞ்சமாக நல்லா இந்த எண்ணெயை வந்து நல்லா சூடாக இருக்கிறப்பே 2 ஸ்பூன் எடுத்து மாவில் விட்டு நல்லா பிசறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா புளிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் குடிக்காது. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம முறுக்கை போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முறுக்கு நல்லா, அது உங்களோட விருப்பம். நீங்கள் சில பேர் வெள்ளையாக எடுத்து சாப்பிட்ணும் நான் விருப்பப்படுவீங்க, சில பேர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர், சில பேர் இன்னும் கொஞ்சம் கருகி இருந்தால் அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் நல்லா மாவு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மாவை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்ய விருப்பப்படுறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதே போல் வந்து செஞ்சு
வச்சுட்டு நீங்கள் எப்போ தேவையோ முறுக்கு சுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வில்லை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருக்க எந்த வில்லையாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு இந்த முறுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னோடய பையன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் 4 மினிட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.